அடிமையாகிய என்னை தன்னை பற்றி பேசக்கூடிய இந்த சபையிலே அமர வைத்த பிரம்மாண்டமான அரியாசனத்தை உடைய எனது இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாவின் சாந்தமும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இப்போ என்ன பேச போகிறேன்னா, ஏற்கனவே நம்ம நஃப்ஸை பற்றியான டாப்பிக்கை தான் பேசணும் வந்த சகோதரர்களுக்கு புரிவதற்காக. இந்த வாரமும் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர்களாக இருக்கட்டும், அல்லது எப்படிப்பட்ட சகோதரர்களாக இருந்தாலும் இறைவனுக்கு நம்ம அடிமை அப்படிங்கிற குணம் நமக்கு ஃபஸ்ட்டு வேணும். இறைவனுக்கு அடிமை அப்படின்ற குணம் எப்படி வேணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நாவும் நம்மளுடைய நாவை கொண்டு மட்டுமல்ல, நம்ம மார்க்கத்தை மற்றவங்கக்கிட்ட போய் சொல்லக்கூடிய நிலையில் மட்டும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாழ்ந்து காட்டினாங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வுடைய வார்த்தையை அப்ளை பண்ணி வாழ்ந்தாங்க. நம்ம இன்னைக்கு ஓதுகிறோம், படிக்கிறோம், அமல் செய்கிறோம். அமல்கள் எந்த அளவுக்கு புண்ணியம் எந்த அளவுக்கு அதிகமாக செய்கிறோமோ, நம்மக்கிட்ட நன்மைகள் அந்த போதிய அளவுக்கு இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளோட அமலை நம்ம இழக்கிறோம். ஒருத்தவங்க மனசை புண்படுத்துறதன் மூலியமாகவோ, ஒரு பெருமையின் மூலியமாகவோ, ஒரு பொறாமையின் மூலியமாகவோ, ஒரு நமக்கு இருக்குன்ற பணம் அதிகாரத்தின் மூலியமாகவோ, ஏதோ ஒரு இடத்துல நம்ம பெரியவர்கள்ன்றதை நம்ம காட்ட தான் செய்கிறோம். நம்ம அடிமைத்தனம்ன்றதை எப்படி உணரணும் அப்படின்னு சொன்னால், ஒரு கீழே விழற ஒரு முல்லை எடுத்து அப்புறப்படுத்தும் போது கூட நம்ம மனசில் நம்ம தான் இதை செய்கிறோம், ரோட்டில் போகிற 10 பேர் இதை செய்யலைங்கிற எண்ணம் வரக்கூடாது. அதை பார்த்து அதை எடுக்க வைக்கிறது யாரு? நம்மளை படைச்சவன். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், என்னுடைய இறைவன் எனக்கு இந்த நன்மையை நாடினதுனால நான் இதை எடுக்கிறேன். புகழ் யாருக்கு? அவனுக்கு மட்டும்தான். இதில் எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. அவன் வார்த்தையை கொடுத்தாதான் என்னால் பேச முடியும், அவன் நடக்க வச்சாதான் என்னால் நடக்க முடியும். ஒவ்வொரு உறுப்பையும் இறைவன் கேள்வி கேட்பான்னு சொல்கிறோம் இல்லையா. கையை கேள்வி கேட்பான், காதை கேள்வி கேட்பான், நம்மளுடைய கால்களை கேள்வி கேட்பான். நம்மளுடைய அஞ்சுதல் எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால், மார்க்கத்தை பிறர்கிட்ட சொல்கிறோம் பேசுகிறோமே தவிர ஃபாலோ பண்ணுற இடத்துல இல்லை. நம்மளுடைய கைகள் எந்த அளவுக்கு மார்க்க விஷயத்தை கையில் எடுத்துது, நம்மளுடைய கால்கள் எந்த அளவுக்கு மார்க்கத்தை நோக்கி நடந்தது, நம்மளுடைய எல்லா விஷயமும் மார்க்கத்தை நோக்கி எந்த அளவுக்குல இருக்குது. ஒரு குழந்தைய பார்த்துக்கிற விஷயத்திலிருந்து, ஒரு வாழ்க்கையில் நம்ம கீழே ஒருத்தவங்க வேலையை பார்க்குறவங்க கிட்ட நம்ம நடந்துக்கிற முறையிலேருந்து எல்லாத்தையுமே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டலை, வாழ்ந்து காமிச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை விட கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது, அதாவது இறைவனுடைய தூதரை தவிர. அந்த இறைவன் அவருக்கு எப்படி வாழணும் என்பதை ரொம்ப அழகான முறையில் கற்றுக் கொடுத்துருக்கான். யாருடைய மனசையும் புண்படுத்தக்கூடாது, நீங்கள் பேசுனா நல்லதை பேசுங்க, அல்லது நீங்கள் பேசாமல் அமைதியாக இருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ரோட்டில் நடந்து போகிற பிள்ளைகளுக்கெல்லாம் கூப்பிட்டு சலாம் சொல்லிட்டு போவாங்க. அந்த பிள்ளைங்க கிட்டலாம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஒரு அடிமை கிட்ட தனக்கு அடிமையாக என்றைக்குமே நடத்த மாட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நான் வந்து 10 வருஷம் பணி செஞ்சுருக்கேன், ஆனால் கூட என்னை சீர்னு சொன்னதில்லை, என்னை திட்டினதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா விஷயத்துலேயும் மார்க்கத்தை அப்ளை பண்ணி வாழ்கிறது தான் மார்க்கமே தவிர, வாயாளனாலோ சொற்பொழிவுனாலேயோ நம்ம பேசுறதுனாலையோ நமக்கு நன்மை கிடச்சிருமான்னு இருந்தால், ஏன்னா நம்மளுடைய நஃப்ஸு அல்லாஹ் அறிவான், நம்ம அதையும் நமக்கு ஒரு நன்மைன்னு நினச்சி தான் செய்கிறோம். ஆனால் நம்மளுடைய உள்ளத்தில் ஒரு கடுகளை வேணும் பெருமையோ அல்லது நம்ம தான் செஞ்சோன்ற எண்ணமோ வந்துருச்சுன்னா, நம்ம பண்ண அந்த நன்மை நமக்கு வேஸ்ட். நான் இப்போ உங்ககிட்ட பேசுகிறேன்னா, நான் பேசுறது என்னுடைய நாவில் அல்லாஹ்வுடைய வார்த்தையை ஒன்றின் பின் ஒன்றாக அவன் எனக்கு கரெக்டாக அமைச்சு கொடுத்தா தான் எனக்கு பேச வரும். அவன் நாடலை அப்படின்னா நான் இந்த ஸ்பீச்சை தப்பு தப்பாக தான் பேசுவேன், எனக்கு வராது. ஏன்னா இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறது நம்மளுடைய எஜமானன். எப்போவுமே நமக்கு மேலே எஜமானனாக இருக்கிறவனுக்கு அடிமையாக இருக்கும்போது மட்டுமே நம்ம எல்லா விஷயத்துலேயும் கட்டுப்பாடாகவும் ஒழுக்கமாகவும் இருப்போம். நம்மளுடைய நஃப்ஸு எப்போ தூய்மைப்படுதுன்னா, வாழ்க்கையில் மார்க்கத்தை அப்ளை பண்ணும்போது தான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சு காமிச்சாங்க, எப்படி வாழ்ந்து காமிச்சாங்க, குரானும்
ஹதீஸும், அதாவது அல்லாஹ்வுடைய வார்த்தையும் நபியுடைய செயலும் பார்ப்பதற்கு மட்டும், படிப்பதற்கு மட்டும், மனப்பாடம் பண்ணுவதற்கு மட்டும் இல்லை, அதை நம்ம வாழ்வதற்கு, நம்ம அதை வாழ்க்கையில செயல்படுத்தணும். அவங்களுடைய தொழுகையை மட்டும் வாழ்க்கையில செயல்படுத்திட்டா, அல்லது அவங்க செஞ்ச இஸ்லாமிய பணிகளை மட்டும் வாழ்க்கையில செயல்படுத்திட்டா, நம்ம நல்லவங்க ஆகிர மாட்டோம். குடும்ப வாழ்க்கையிலிருந்து எல்லா விஷயத்திலையும், நம்ம இருக்கிற பொறுப்புகள்லேருந்து, குடும்ப வாழ்க்கையிலிருந்து, நமக்கு நம்புறவங்களுக்கு துரோகம் செய்யறதுலேருந்து, எல்லா விஷயத்திலையும் அப்ளை பண்ணும்போது தான் நம்ம செய்வதற்குரிய கூலி நமக்கு முழுசாக கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கை வந்து ரொம்ப கம்மி, இதில் நம்ம நன்மையை செஞ்சாதான் நம்ம இறைவன்கிட்ட நல்ல விதத்தில் நம்ம போக முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட எல்லா இடத்துலையும் நம்ம ஃபஸ்ட்டு அடிமைன்றதை நம்ம உணரும். நம்ம நஃப்ஸு ஒன்று ஆசைப்படும் போது அந்த நஃப்ஸுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, நீ அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் நாடாமல் உனக்கு எதுவும் நடக்காது, நீ அல்லாஹ்வுடைய அடிமை, நீ தவறின் பக்கம் போகாது. நம்மளுடைய நஃப்ஸை, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சு பல வருஷம் தனிமையில வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம்னு சொல்றான். அப்ப அவங்களுடைய நஃப்ஸு எந்த அளவுக்கு தூய்மையா, அவங்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு தூய்மையா இருந்தா அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கம்னு சொல்லியிருப்பான். ஒரு தனிமையில அத்தனை வருஷம் வாழக்கூடிய பெண்மணி ஏன், எப்படி அவங்களால வாழ முடிஞ்சது? அவங்க மார்க்கத்தை படிக்கல, பேசல, வாழ்ந்தாங்க. நம்ம மார்க்கத்தை படிச்சோ பேசியோ புண்ணியம் இல்லை, வாழணும், அது மட்டுமே தான் நமக்கு நன்மன் சொல்லியவளாக, அந்த விஷயம் மட்டுமே தான் நம்மளுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் சொல்லியவளாக, அல்லாஹ் என்னை ரூஹு தையபா என்று அழைக்கக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று அனைவரும் துவா செய்ய வேண்டிக் கொள்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.